மாமூல் கட்டானவன் கதி என்ன தெரியுமா? இதாண்டா ஐய், யாரா மாமூல் கொண்டு வந்திருக்கீங்க? கட்டுங்கடா. ஐய், கொண்டு வேணா. ஆ, கொண்டா அப்படி. வை வை. ஆ, வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன அக்கௌண்டன்ட் சார், 300 கிலோ டீ ஸ்டாக்ஸ் களவு போயிருக்கு, 6 ஒர்க்கர்ஸ் அடிச்சு போட்டிருக்காங்க, மாமூல்னு வேற கணக்குல இருக்கு. எல்லாம் கரடி ரங்க கணக்கு தான். சேச்சே, ரொம்ப கேவலமா இருக்கு. எப்ப நான் ஊர்ல இருந்து வந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்றது? மாசத்துல பாதி நாள் நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, இங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அத்தோட மேனேஜர் இல்லாத ஆபீஸா வேற இருக்கு. நானா ஐயா மேனேஜர் அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறேன், எவனும் தங்க மாட்டேங்கிறானே. சோமநாதன் ஹியர். ரங்க பாஷியம் பேசுறேன், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா நீ திடீர்னு பேசுறேன்னா ஏதாவது விசேஷம் இருக்கணுமே? விசேஷம் தான். ஆமா, உன் எஸ்டேட்டுக்கு மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டியா? வேலைக்கு சேர்ந்த எந்த மேனேஜரும் ஒரு மாச சம்பளம் ஒழுங்கா வாங்க மாட்டேங்கிறான். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறான். கவலைய விடு, எதையும் சமாளிச்சு எஸ்டேட் நிர்வாகத்தை பொறுப்பா கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல மேனேஜரை நான் பார்த்து வச்சுட்டேன். என்னடா அது, உடனே அனுப்பி வைக்காம அங்க வச்சுட்டு என்னடா பண்ற? அந்த பையனோட படிப்பும் தகுதியை நீ கேட்கலையே. சொல்லு. படிப்பு எம்ஏ, கராத்தேல பிளாக் பெல்ட், குங்ஃபூல கலர் பெல்ட். படிப்பு எம்ஏ, கராத்தையோட குங்ஃபூ தெரியுமா? அடேங்கப்பா, அவர் தந்தியில அனுப்ப சொல்லுங்க. ரங்கா, கேக்குற சம்பளத்தை கொடுத்துருவோம், நீ அனுப்புற சிபாரசு லெட்டரியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிடு. ஓகே? அப்பாடா, ஒரு தலைவலி தீந்துடுச்சு சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? என் பொண்ணு கீதா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா, கொஞ்சம் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் கிராண்டட். ராத்திரி அம்மாவும் அப்பாவும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? நானும் கேட்டனே கஸ்தூரி அக்காவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சீ போடி. நிஜமாவா? ஆமாடி, சித்தப்பா பெரிய வேலைக்கு போக போறாராம், நிறைய சம்பளம் வாங்க போறாராம், கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நிறைய நகை வாங்கணும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாடி. ஏன் சித்தப்பா, நீங்க பெரிய வேலைக்கு போக போறீங்களாமே? ஆமாமா. கஸ்தூரி நீ கவலையே படாத, உன் கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி ரொம்ப நல்லாவே நடக்கும். இந்த சித்தப்பா உனக்காக நிறைய சம்பாதிக்க போறேன். இப்ப ஊருக்கு போனீங்கன்னா திருப்பி எப்ப எங்களை பாக்க வருவீங்க? அதான் சித்தப்பா, அந்த வேலைக்கு போனாலும் ஒரு வாரத்துக்குள்ள வேலையை விட்டுட்டு வந்துருவாரு. அப்படி சொல்லாதம்மா, நிச்சயம் அந்த வேலையை விட்டு நான் வரமாட்டேன். உங்களுக்காக என் கவிதைகளையும் கற்பனைகளையும் நான் என்னைக்கே தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே எனக்கு மாலாத உழைப்பும் மாத சம்பளம் தான் வாழ்க்கை. ஆனந்த், லட்சுமி, என் தம்பியை பத்தியா? அடாடாடா, எஸ்டேட் மேனேஜரா என்ன கம்பீரமா இருக்கான்னு. சும்மா இருங்க, உங்க கண்ணே பற்ற போகுது. என் ராசா அண்ணே, இப்ப இவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த சூட்டு கோட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இதெல்லாம் தேவையானே? இந்த பாரு, ஒரு எஸ்டேட்டுக்கு மேனேஜரா போக போற, பாக்குறவன் மரியாதை கொடுக்க வேணா? இப்பெல்லாம் உனக்கு 1000க்கு மேல சம்பளம் தெரிஞ்ச உடனே கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவெல்லாம் தேடி வந்து கொடுக்கறான். எனக்கு தெரியாத வேலையெல்லாம் தெரியும்னு போய் சொல்லி இந்த வேலையை வாங்கி தந்துட்டீங்களே. அட, நீ ஒண்ணு வேலை கொடுக்கறவன் தோரணே 1000 கேட்பான், நீச்சல் தெரியுமா கராத்தே தெரியுமான்னு. ஆமா தெரியும்னு சொல்லிட்டா உடனே செஞ்சு காட்டின சொல்ல போறான். தம்பி, உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், 4000 ரூபாய் சம்பளத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை இனிமே என்னால உனக்கு தேடித்தர முடியாது. என்ன சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்காக சகிச்சுக்கணும். என் உயிரை கொடுத்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன்னு சொன்னேன், இந்த வேலையை கடைசி வரை காப்பாத்திக்கப்பா, அது எனக்கு போதும். என்னப்பா சோமு பேசாம வர்ற? என்ன பேசுறதுன்னே தெரியலம்மா. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சுமா? செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பில்லப்பா, அவளை சுதந்திரமா வளர விட்டுட்ட, அதான் தப்பு. இனிமே லேட் பண்ண கூடாது, கூடிய சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய போறேன். உடம்புக்கு முடியல,
மேல படுக்கிறது சரமா, இங்க படுத்துக்கட்டுமா? ஓ தாராளமா, நீங்க கீழே படுத்துங்க, நான் மேல படுத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, கையிலேயே கழட்டி வச்சுட்டு பேண்ட் மாட்டிலான்னு தான். அதாவது சாரி,